بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قضى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى. ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا. إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. அன்புள்ள சகோதரர்களே, இறைவனின் கட்டளையை ஏற்று தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி இந்த ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்ற வந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் அந்த இறைவனுடைய பாதுகாப்பு என்றென்றும் நிலவட்டுமாக. உலகை படைத்த அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதரை பரவ செய்திருக்கின்றான். வாழும் இந்த உலகத்தில் ஒருவர் இன்னொருவரை ஒருவருக்கொருவர் வரம்பு மீறி விடக்கூடாது என்றும், பிறருடைய உடைமைகளை அபகரித்து விடக்கூடாது என்றும் பலவிதமான சட்டத்திட்டங்களை மனிதர்களுக்கிடையிலே இறைவன் அறிவித்திருக்கின்றான். இதனால்தான் பிறருடைய உடைமைகளை அபகரிப்பு என்பது இஸ்லாமில் தடை செய்யப்பட்ட காரியம். இருவர் ஒரு காரியத்தில் முரண்பட்டால், அந்த முரண்பாடு காரணத்தினால் ஏதாவது அவர்களிடத்தில் ஒரு பிரச்சனை வந்தால், நீதிமன்றத்துக்கு அணுகி தக்க சான்றுகளையும் ஆதாரங்களையும் கொடுத்து அதன் அடிப்படையில் அந்த தீர்ப்பு இருக்க வேண்டும். நீதி பரிபாலன்னா என்ன? நீதி பரிபாலன்டா சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் கொண்டதாக இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமும் நம்மளுக்கு வலியுறுத்தது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அவங்கள்ட்ட ஒரு வழக்கு வருது. பாதிப்பு ஏற்படுத்தியவர், பாதிக்கப்பட்டவர் இருவர் வருகிறார்கள். ஆனால் பாதிப்பு ஏற்படுத்தியவர் தனக்கிருக்கும் அந்த பேச்சாற்றலின் காரணத்தினால் தக்க சான்றுகளை கொடுத்து அவருக்கு சாதகமாக தீர்ப்பை வாங்கிட்டு போயிடுறாரு. தீர்ப்பு முடிந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரையும் அழைத்து சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் நீங்கள் வெளிப்படையாக வைக்கக்கூடிய ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் வைத்து நான் தீர்ப்பு சொல்லிடுவேன். ஆனால் பாதிப்பு ஏற்படுத்தியவருக்கு ஒரு சாதகமாக ஒரு தீர்ப்பு அமைதுன்னா நரக நெருப்பில் ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு செல்கிறார். அப்போ இஸ்லாமும் என்ன வழிமுறை காட்டுது? நீதிமன்றம் என்றாலே அது தக்க சாட்சியங்களும் ஆதாரங்களும் ஆவணங்களை கொண்டதாக இருக்க வேண்டும். அப்படி இந்த உலகத்தில் நடக்குதா? இந்த உலகத்தில் இஸ்லாமியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். எந்த நீதிமன்றத்துக்கு சென்றாலும் இஸ்லாமியர் என்றாலே அநீதியாக தீர்ப்பளிக்கப்படுது. அது ஐநா நீதிமன்றமாக இருந்தால் கூட அநீதியாக தீர்ப்பளிக்கப்படுது. எந்த அளவுக்கு துன்புறுத்தப்படுகிறார்கள்? பாலஸ்தீனுடைய நிலத்தை யூதர்கள் அபகரித்து கொண்டார்கள். இப்போ ஒரு கட்டளை போட்டிருக்கிறான், உங்களுடைய இல்லங்களை, பாலஸ்தீன் மக்கள் உங்களுடைய இல்லங்களை நீங்களே அப்புறப்படுத்தி விடுங்கள் எங்களுடைய நிலத்திலிருந்து, இல்லை என்றால் உங்களுக்கு தண்டனை தொகை அறிவிக்கப்படும். தன்னுடைய சொந்த நில வீடுகளை, சொந்த இல்லங்களை தன்னுடைய கைகளால் இடித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஐநாவும் பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ மேலும் இந்தியா மாதிரி நாடை எடுத்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களை சொந்த நாட்டு மக்களையே அகதிகளாக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்துடன் என்ஆர்சி சிஏஏ என்ற சட்டத்தின் மூலம் முடக்க நினைத்தான். இஸ்லாமியர்கள் என்றாலே எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி அநீதியாக தீர்ப்பளிக்கப்படுது. இந்தியாவில் நம்மளுடைய பயணம் எப்படி இருக்குது? நம்மளுடைய இல்லங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வழிபாடு தலங்களாக இருந்தாலும் சரி, எதிரிகளால், பாசிச பாஜக இந்துத்துவவாதிகளால் தாக்கப்படுகிறது. இதை எடுத்து நம்ம போராடினால் தேச விரோதி என்ற வழக்கில் கைது செய்யப்படுகிறார்கள். இஸ்லாமியர்கள் எதிராக பல கலவரங்கள் நடத்தியுள்ளார்கள். இதில் பெரிய கொடுமையான விஷயம் என்னென்னா, ராஜ்நாத் மிஸ்ரா ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். குஜராத் கலவரத்தில் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அந்த இராணுவமே காவல்துறையை முஸ்லாமியர்களை கொலை செய்வதற்கு துணை போகிறது. எந்த அளவுக்கு கொடுமை நடத்துகிறாங்க! அப்போ மத்தியில் இவர்கள் எதுக்கு ஆட்சியில் வந்திருக்கிறாங்க? எப்படியாவது இஸ்லாமியர்களை வேறொரு அழிக்க வேண்டும், இந்த நாட்டை விட்டு எப்படியாவது அவர்களை துரத்த வேண்டும். கேட்டால் அவர்கள்லாம் இந்துக்கள் காப்பாளர்களாம். இந்த மத்திய அரசு சொல்கிறான், நாங்கள் இந்துக்கள் காப்பாளர். நான் இந்துக்கள் காப்பாளர்னு சொல்கிறிய, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இளையராஜா என்ற திண்டிவனத்தை சேர்ந்த ஒரு இராணுவ வீரர் 2017 மரணம் அடைகிறார், வீர மரணம் அடைகிறார்.
அவருக்கு சேர வேண்டிய அந்த உதவித்தொகையை, பணத்தொகையை, ஊக்கத்தொகையை அவர்களுடைய மனைவி மக்கள் இன்னும் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் தக்க சான்றுகள் சமர்ப்பிக்கப்படவில்லை. அப்ப நீ என்ன இந்துக்கள் காப்பாளர்? அப்ப ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம், எளியவனுக்கு ஒரு நீதி, வலியவனுக்கு ஒரு நீதி, இப்படி ஒரு கோட்பாட்டுடன் அவர்களுடைய பயணம் இருக்குது. இன்னும் பார்த்தோம்னா இப்ப காசியில ஒரு வழக்கு போட்டிருக்கிறான். காசியில ஒரு மஸ்ஜித் இருக்கிற நிலத்துல தான் கிருஷ்ணர் பிறந்தார். அந்த பள்ளிவாசலை நீங்கள் அப்புறப்படுத்தி எங்களுக்கு நீங்கள் அந்த இடத்துல எங்களுக்கு கிருஷ்ண கோயில் கட்டித்தாங்க. இப்போ பாபர் மசூதியுடைய தீர்ப்பை பார்த்தோமா இல்லையா? ஐந்து நீதிபதிகள் கொண்ட குழு 2000 பக்கங்கள் தீர்ப்பை தயார் செய்து வைத்து ரெண்டே வரிகள் சொல்ல வேண்டிய தீர்ப்பை 2000 பக்கம் எதுக்கு எழுதுனான்? சொல்கிறான், இந்த இஸ்லாமியர், இந்த இடம் இஸ்லாமியர்களுக்கு தான் சொந்தம், இங்கே ராமர் பிறக்கவில்லை, இங்கே ராமர் கோயில் இருந்ததில்லை, இருந்த கோயிலை இஸ்லாமியர்கள் இடிக்கவில்லை, இடித்து அவர்கள் பள்ளிவாசல் கட்டவில்லை, ஆனால் இடித்தவர்களுக்கு சொந்தம். அதாவது இந்தியா ஆனால் இடித்தவர்களுக்கு சொந்தம். என்ன காரணம் என்றால் ராமர் இங்கே பிறந்தார் என்று பெரும்பான்மையான இந்துக்கள் நம்பிய காரணத்தினால் நாங்கள் அதன் அடிப்படையில் கொடுக்கிறோம். அப்போ ஆதாரம் எதுக்கு, சாட்சி எதுக்கு? அப்போ இந்திய அரசியல் சட்டத்தின் கீழ் உன்னுடைய தீர்ப்பை சொல்லாமல் மத நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிற, இதெல்லாம் சரிதானா? இதில் எஸ்கே யாதவ்ங்கிற ஒரு நீதிபதி சொல்கிறான், முரளிமனர் ஜோசியோ, உமாபாரதியோ, அத்வானியோ யாரும் பள்ளிவாசலை இடிக்கலை, மாறாக இடிப்பவர்களை தடுக்க சென்றார்கள். இடித்தவர்களே சாட்சியமாக இருக்கிற வீடியோ காட்சிகளை, தொலைக்காட்சி வீடியோ காட்சிகளை எத்தனை வலைதளங்களை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த பள்ளியை, இப்போ பாபர் மசீதை இடிக்கப் போவதற்கு முன் அத்வானி ஒரு உரையாற்றுகிறார். அதில் கேட்குறார், சொல்கிறாரு, அதில் சொல்கிறான், நாங்கள் இந்த பள்ளிவாசலை இடிப்பதற்காக குஜராத்திலிருந்து வந்திருக்கிறோம். கவுன்சா சர்க்காரிய ருக் சக்தாய, எந்த அரசால் இதை நிப்பாட்ட முடியும்? மந்திர் ஒஹி ஜனாப் ஒஹி ஜஹாபே பனாயிகா, அதே இடத்தில் நாங்கள் மந்திரை, அந்த ராமர் கோயிலை கட்டுவோம் என்று கொக்கரிக்கிறான். அப்போ இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. அப்போ இவர்களை எதிர்கொள்வது எப்படி? இவர்களை நாம் எப்படி எதிர்கொள்வது? இந்த மார்க்க போதனைகளை ஒருவர் சரியாக புரிந்து கொண்டால் பாசிச பாஜக என்ன அவர்களுடைய அப்பனை வந்தாலும் எதிர்கொள்வது எது எளிது. ஆட்சியில் இவன் என்ன வந்து உட்கார்ந்துருக்கிறானா? இவனா ஆட்சி அமைத்திருக்கிறானா? திருமறை குரான் அல்லாஹ் சொல்கிறான், துத்தியில முல்க மண் தசாவோ தனசவு, அவன் இறைவன் நாடியவர்களை ஆட்சியில் அமர்த்துகிறான். முல்க மிம்மன் தசாவு, யாரை ஆட்சியிலிருந்து எடுக்க நினைக்கிறானோ அவர்களை அவன் இறைவன் எடுத்து விடுகின்றான். அப்போ இறைவனுடைய நாட்டத்தில் இவர்களுடைய ஆட்சி நடக்குது. ஒத்து ஹிஸ்ஸு மண் தசாஹூ ஒத்த தில்லு மண் தசாஹூ, யாரை நாடுகிறானோ அவர்களை கேவலப்படுத்துகிறான், யாரை நாடுகிறாரோ அவர்களை இறைவன் கண்ணியப்படுத்துகிறான். அப்போ இறைவனுடைய நாட்டத்தில் இவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்து பாசிச பாஜக ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி, வலியனுக்கு ஒரு நீதி, எளியவனுக்கு ஒரு நீதி என்ற கோட்பாட்டில் போய் பயணிக்கிறாங்க. இப்பேற்பட்ட அநீதி இழைக்கும் சர்வாதிகாரம் வென்றதாக எந்த ஒரு சரித்திரமும் இல்லை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் மதீனாவில் மதீனாவில் இஸ்லாமிய ஆட்சி நடக்குது. ஏதாவது தண்டனை என்றால், ஏதாவது தவறுகள் செய்தால் தண்டனைகள் இஸ்லாமிய சட்டத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த காலம். அந்த நேரத்தில் மக்சூமி குளத்தை சேர்ந்தவர்கள் பெரிய செல்வந்தர்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. வந்தவர்கள் இஸ்லாத்துக்கு பெரும் உதவி செய்கிறாங்க, நிறைய தர்மங்கள் செய்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த மக்சூமி குளத்தை சேர்ந்த ஃபாத்திமா என்கிற பெண்மணி திருடி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு தயக்கமின்றி திருடிய காரணத்தினால் இவருடைய கையை துண்டித்து விடுங்கள் கட்டளை இட்டு போயிடுறாங்க. ஆனால் சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு பதட்டம், ஒரு தயக்கம், இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, இவங்களை வைத்து இஸ்லாத்துக்கு நிறைய தர்மங்கள் கிடைக்கிது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் இந்த தண்டனையை குறைக்குமாறு பரிந்துரை செய்ய வேண்டும். அப்போ அவர்களுடைய ஒரு மனிதர்களை தேர்வு செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ்வின் தூதருடைய செல்லப்பிள்ளையான உசமா என்கிற ஒரு நபி தோழரை தேர்வு செய்து அனுப்புகிறாங்க. பரிந்துரை, தண்டனை குறைப்பதற்கான பரிந்துரை எடுத்து வைக்கப்படுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு நின்று இருக்க அனைவரையும் அழைத்து சஹாபாக்களையும் அழைத்து சொல்கிறாங்க, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தை இறைவன் எதுக்காக அழித்தான் தெரியுமா? உங்கள் இடத்தில் ஒரு தவறு நடந்தால் எளியவனுக்கு ஒரு நீதி, வலியவனுக்கு ஒரு நீதி, பணக்காரன் தப்பு செஞ்சால் அவனை விட்டுறது, ஏழை தப்பு செஞ்சால் அவனை கைது செய்து துன்புறுத்துவது, இதனால் சமுதாயமாக அழித்திருக்கின்றான். எனவே பாசிச பாஜக இந்த கோட்பாட்டுகளோடு உங்களுடைய பயணத்தை நீங்கள் மேற்கொண்டால் நீங்கள் இறைவனால் கண்டிப்பாக அழிக்கப்படுவீர்கள். மேலும் இவர்களுடைய பயணம் இன்னும் நம்ம இந்தியாவில் தொடர் இருக்குது, இன்னும் ஆட்சியில் இருப்பான். அப்போ இவர்களை நாம் எப்படி எதிர்கொள்வது? நாம் முஸ்லீமாக நாமளே வாழ நினைத்தாலும், நம்மளுடைய செயல்பாடுகளை இஸ்லாமிய சட்டத்திட்டத்தின் கீழ் வர வைக்க நினைத்தாலும் இவர்கள் எதிர்க்கிறார்கள். இவர்களுடைய துன்புறுத்தல் இருக்குது, இவர்கள் நம்மளை துன்புறுத்துகிறார்கள். இஸ்லாத்துக்கு என்ன எதிர்ப்பு என்பது இப்போ புதுசா? இனிமே புதுசாக இவங்க இஸ்லாத்தை எதிர்க்கிறாங்களா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல் நாளிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் கடைசி பக்கம் வரை எதிர்ப்பு தான். அதில் தான் புரட்சி உண்டாக்கினார்கள், அதில் தான் இஸ்லாம் வென்றது. ஆனால் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இறை வழிபாடுகளை சரியாக செய்யவில்லை, செய்ய முடியவில்லை என்று இறைவன் கட்டளையின்றான். நீங்கள் ஹிஜ்ரத் செய்து மதினாவுக்கு போய் உங்களுடைய வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். ஆனால் 8 ஆண்டுகளில் மீண்டும் பெரும் அபார சக்தி பெற்று பெரும் படையுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காத்துக்கு வந்து நிர்வாணமாக தடை செய்து கொண்டிருந்த அந்த தவாஃபை தடை செய்கிறார்கள். அந்த தவாஃபை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர்றாங்கன்னா என்ன காரணம்? அவர்களால் சாதிக்க முடிஞ்சதை நம்மளால் சாதிக்க முடியல, என்ன காரணம்? என்னன்னு காரணம்னு பார்த்தா, இறைவன் எங்களுக்கு போதுமானவன். இந்த ஒரு வார்த்தை தான் அவர்கள் இந்த பயணத்தில் வெற்றி பெறச் செய்தது. இந்த ஒரு வார்த்தை தான் இந்த பயணத்தில் அவர்களை பயணிக்கச் செய்தது. இறைவன் எங்களுக்கு போதுமானவன். நமக்கு எதிராக நடக்கும் சஞ்சலங்களுக்கும் இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் எதுவாக இருந்தாலும் அந்த அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்ற வார்த்தையை உணர்ந்து வாழ்ந்தார்கள். அந்த வார்த்தையை அவர்கள் உணர்ந்து வாழ்ந்தார்கள். இந்த வார்த்தையுடைய ஆழமான கருத்தை நாம் புரிய வேண்டும் என்றால், ஊதுபோர் ஒரு மிக சிறந்த ஓர் உதாரணம். ஊதுபோரில் என்ன நடந்தது? 70 நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள், 70 நபித்தோழர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ்வின் தூதருடைய பல் உடைக்கப்பட்டது. இப்போ ஏற்பட்ட தோல்வியை தாங்கிக் கொண்டு நடந்து கொண்டிருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில மனிதர்கள் வந்து சொன்னார்கள், இன்ன நாச கத ஜமாலுக்கும், உங்களை எதிர்ப்பதற்கு மீண்டும் போர் செய்வதற்கு அந்த எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் அஞ்சிவிடுங்கள். எப்பேற்பட்ட தருணம்! ஒரு தோல்வியடைந்து அப்போதான் பெரிய இழப்புடன் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு உறுதி வருமா, வெற்றியோட நிச்சயம் வருமா, சஹாபாக்களுக்கு ஒரு உற்சாகம் வருமா? ஆனால் இறைவன் இதை திருமறை குரானில் பதிவு செய்துட்டு சொல்கிறான், அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது. என்ன காரணம் என்றால், வா காலு, அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புன் அல்லா வா நேஹமல் வக்கீல், அந்த இறைவன் எங்களுக்கு போதுமானவன். அந்த இறைவன் எங்களுக்கு போதுமானவன் என்று அவர்களுடைய மனதில் தைரியத்தை ஊற்றி அந்த போரை பற்றி அல்லாஹ் மேலும் அறிவிக்கின்றான். அவர்கள் இறைவனுடைய அருக்கொடையை பெற்று திரும்பினார்கள். லம் யூ, எந்த ஒரு தீங்கும் அவருக்கு ஏற்படவில்லை. அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக் கொண்டார்கள், வெற்றி பெற்றார்கள் அந்த போரில். இது சாதாரண விஷயமா? அல்லாஹ் போதுமானவன் என்ற ஒரு வார்த்தை அவர்களுக்கு மேலும் மேலும் தைரியப்படுத்தி அந்த போரில் வெற்றி பெற்றார்கள். வீரம் தான் நம்மளுக்கு முக்கியம். ஒரு மூமின் கோலையாக இருக்க மாட்டான், வீரமாக இருக்கணும். வீரமாக இருந்தால்தான் இறைவனால் நேசிக்கப்படுவார்கள். இதை வலியுறுத்தி வண்ணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மூமினீனல் கவியு ஹைரவ ஹப்ப இலல்லா மினல் மூமினீனல் லஹீஃப், ஒரு பலமான இறைநம்பிக்கையாளர், ஒரு பலவீனமான இறைநம்பிக்கையாளரை விட சிறந்தவர், வஃபிஹல்ல ஹைர், அவர் இறைவனுக்கு விருப்பமானவர் ஆவார். என்ன காரணம்? பலமான இறைநம்பிக்கையாளர்னு எதுக்கு அவருக்கு ஒரு பலம் வருது, எதுக்கு வல்லமை வருது என்றால், இறைவனுடைய ஆற்றலை அது வெளிப்படுத்தும். இறைவன் மேல் அந்த ஆற்றலில் வைத்துள்ள அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும். என்ன நடந்தாலும் சரி, இறைவன் எனக்கு போதுமானவன், இறைவன் எங்களை பார்த்துக் கொள்வான். இறைவன் என்றால் யாருன்றே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்க அவங்களுக்கே அவ்வளோ தைரியம் இருக்கும்போது, இறைவன் என்றால் யார் என்று தெரிந்திருக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு பலம் வல்லமை வரணும்? சஹாபாக்கள் இதை உணர்ந்து வாழ்ந்தாங்க. எந்த அளவுக்கு என்றால், சஹாபாக்கள்கிட்டிருந்து படிக்கக்கூடிய பாடங்கள், பொறுமையை படிக்கலாம், வீரத்தை படிக்கலாம், நம்ம உணர முடியாத பாடங்கள் எல்லாம் நடத்தி சென்று உள்ளார்கள் அவர்கள். உதபியா உடன்படிக்கை எல்லாருக்கும் தெரியும். உதபியா உடன்படிக்கையினால் பாதிக்கப்பட்ட ஒரு சஹாபி அபு ஜந்தால் ரலியுல்லாஹு அன்ஹு என்பவர். என்ன உதபியா உடன்படிக்கை? என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவிலிருந்து மக்காவுக்கு உம்ரா செய்ய வர்றாங்க. உதபியா என்கிற இடத்தில் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். அப்போ குறைசிமார்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கும் சில ஒப்பந்தங்கள் செய்கிறாங்க. நிறைய ஒப்பந்தங்கள் போட்டாங்க. அதில் ஒரு ஒப்பந்தம் என்னவென்றால், மதினா மக்காவிலிருந்து இஸ்லாம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, மதினாவுக்கு வந்தால் நீங்கள் எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அதே போல் மதினாவிலிருந்து யாரும் மக்காவுக்கு வரக்கூடாது. இந்த மாதிரி ஒப்பந்தத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் திடுறாங்க. அப்போ அபு ஜந்தால் ரலியுல்லாஹு அன்ஹு மக்காவில் வாழ்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த மக்காவில் இந்த இஸ்லாத்தை, இந்த கொள்கையை பிடிமானமாக பிடித்து கொண்டு வாழ்கிறார். இறை வழிபாட்டில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார். எந்த ஒரு பயம் பயப்பில்லை. யோசித்து பாருங்கள், மெல்லவும் முடியாமல், முழுங்கவும் முடியாமல், மதினாக்கும் போக முடியாமல், நபியும் பார்க்க முடியாமல், அதே இடத்தில் இஸ்லாமிய வழிபாடு இறை வழிபாடுகளை செய்வதன் காரணத்தினால் துன்புறுத்தப்படுகிறார். இந்த மனிதர்கிட்ட போய் யாராவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் என்ன சொல்வார்? கண்கலங்கி இருக்க மாட்டார். அந்த நேரத்திலும் கூட இறைவனுக்காக இறை வழிபாடுகளில் எந்த ஒரு பயம் இல்லாமல் மக்காவில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து வந்தார்கள். ஒரு சாதாரண விஷயமா? ஒரு மதினாவுக்கு போய் நபியை பார்க்க நினைக்கிறாங்களா? எதுக்கு? இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் ஏதோ 5-10 தருவாங்கன்னா,
இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் ஏதோ நம்மளுக்கு வீடு வாசல் கட்டி தருவாங்கடா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நபிகளா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து போரிட வேண்டும், அந்த போரில் நம்மளுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை இல்லை, ஆனால் நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த கூட்டம் கொள்கைக்காக சேர்ந்த கூட்டம், நாளை மறுமைக்காக சேர்ந்த கூட்டம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு காஃபிர் தான் இறைவனுடைய ஆற்றல் மேல் உள்ள நம்பிக்கை இழப்பான், ஒரு இறை நம்பிக்கையாளர் இழக்க மாட்டான். அதை தான் திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு லா பாஸுமிர் ரூ இல்லா இல்லல் கௌமல் காஃபிரின். ஒரு இறை மறுப்பாளன் தான் இறைவனுடைய ஆற்றல் மேல் நம்பிக்கை இழப்பான், ஒரு மூமின் இழக்கக்கூடாது. அப்போ இதே போல் உறுதி, இதே போல் ஒரு நிச்சயம், இதே போல் ஒரு வெற்றி நம்மளால் ஏன் முடியல, நம்மளால் ஏன் கொண்டு வர முடியல என்றால், நம்மளுடைய பயணம் மறுமையை நோக்கி உள்ளதா? நம்மளுடைய பயணம் மறுமையை நோக்கி இருந்தால்தான் நம்மளுடைய கோபம் மறுமையை நோக்கி இருக்கும். அல்லாவுக்காக அந்த கோபம் இருக்கும், சோகப்பட்டாலும் அல்லாவுக்காக சோகப்படுவோம், கோபப்பட்டாலும் அல்லாவுக்காக கோபப்படுவோம். அப்படி நம்மளுடைய கதா மறுமையை நோக்கி இருந்தால்தான் நம்மளுடைய கதாபாத்திரம் ஒருமைப்படுத்தப்படும். நம்மளுடைய கோபம்லாம் எப்படி இருக்குது, நம்ம கோபம் எப்படி இருக்குது, இட்லிக்கு சட்னி இல்லைன்னு கோபம், திருமண பத்திரிக்கையில் என்னுடைய பேர் எழுதலன்னு கோபம், இதுக்கு கோபப்படுறதா? சோகம் ஃபஜரை விட்டு தொழுது, ஃபஜரை விட்டு அழுதுவன் உண்டா? தொழுகை மார்க்கத்திற்காக அழுது இருக்கிறோமா? பொய்யுரைக்காத வாழ்க்கையில் பொய்யுரைக்காத தூதர் சொல்கிறார், உங்களுடைய தர்மம் உங்களுடைய பொருளாதாரத்தை குறைக்காது. தர்மம் செய்ய மாட்டேங்கிறாங்களே, அப்போ இவர்களுக்கெல்லாம் இறைவன் போதுமானவன் என்று ஒரு குணம் வருமா? அவர்களால் அதை உணர முடியுமா? அப்போ நம்ம கதாபாத்திரத்தை இறைவனுக்காக தயார்படுத்தி கொண்டால்தான் இறைவன் போதுமானவன் என்ற ஒரு உணர்வு நம்ம பெற முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு தீய குணம் தான் வரும். என்ன, நல்லது நடந்தால் சந்தோஷப்படுறது, இறைவன் புறத்திலிருந்து ஏதாவது ஒரு சோதனை வந்தால் வேதனைப்படுகிறது. இப்பேற்பட்ட குணத்தை இறைவன் திருமறை குரானில் கண்டிக்கிறான், அவர்களை வணக்க அவர்களுடைய வணக்கங்களை பற்றி சொல்கிறான். வமினன் நாசி மை ஹபுதுல்லா அலா அலா அரஃப், இறைவனை விளிம்பில் நின்று வணங்கக்கூடியவன் இருக்கின்றான். அவன் யார் என்றால், ஃப இன்ன அசாபு ஹைர ஆம நபிஹி, ஒரு நன்மை ஏற்பட்டால் அவன் நிம்மதியடைவான். வ இன்ன அசபத்து ஃபித்னன் கலாப அலா வஜி, ஒரு வேதனையோ அவர் ஒரு வேதனை நம் புறத்திலிருந்து அவர்களுக்கு வந்தால் அவன் அப்படியே தலைகீழாக மாறிவிடுவான். தொழுதுட்டு இருப்பார், சந்தோஷமான செய்திகள் வரும், அல்லாஹ் சின்ன ஒரு சோதனை வைப்பான், அப்படியே தலைகீழாக தொழுகையை பேண மாட்டார், தர்மங்களை பேண மாட்டார். இப்பேற்பட்ட இந்த தீய குணத்தை இறைவன் எந்த அளவுக்கு கண்டிக்கிறான் என்றால், ஹசிரல் துன்யா வல்ல ஆகிறா, இந்த மறுமையில் இம்மையிலும் நஷ்டவாளிகள், நாளை மறுமையிலும் நஷ்டவாளிகள், மீண்டும் நமக்கு தெளிவாக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் மேலும் சொல்கிறான், தாலிக் ஓவா ஹசருல் முபீன், அவர்கள் தெளிவான நஷ்டவாளிகள். இதுதான் தெளிவான நஷ்டம். இறைவன் புறத்திலிருந்து எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தயாரான ஒரு கதாபாத்திரம் நம்ம இடத்துல இருந்தால் தான் இறைவன் போதுமானவன் என்ற ஒரு அந்த கோட்பாடு நம்ம இடத்துல நிலை நம்மளுடைய மனதில் குடியிருக்கும். நம்மளுடைய வீரத்தை நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் இந்தியாவில் இன்னுமே நம்மளுடைய மகனுக்கோ மகளுக்கோ நமக்கு எப்படி இந்த வியாபாரங்கள் எளிதாக இருந்ததோ அவங்களுக்கு இருக்காது, அதில் கை வைப்பான், பொருளாதாரத்தில் கை வைப்பான், நாளை நம்மளுடைய வியாபாரங்கள் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வியாபாரத்தில் கை வைப்பான். அப்போ அவர்களை நம்ம இன்ஜினியர் ஆக்குறோம், டாக்டர் ஆக்குறோம், மருத்துவர் ஆக்குறோமே தவிர இதுவரைக்கும் வீரத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்குறோமா? இதுவரைக்கும் வீரர்கள் ஆக்கியிருக்கிறோமா? அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் திடீர்னு ஒரு அபுஜகல் வருவான், திடீர்னு ஒரு அபுலகப் வருவான், திடீர்னு ஒரு ஃபிரோன் வருவான், என்ன சொல்லுவா செய்வாங்க? அவங்களை தடுமாறி விடக்கூடாது, அவங்களை என்ன காரணத்திலும் தடுமாறி விடக்கூடாது. இஸ்லாத்தில் எடுத்து சொல்கிறதுக்கு வீரமாக இல்லை, இஸ்லாத்திய வரலாற்றில் எடுத்து சொல்வதற்கு உயிரமாக இல்லை. ஒரு பெண்மணியை எடுத்து இஸ்லாமிய வரலாற்றில் வீரத்துக்கும் பொறுமைக்கும் நம்ம உதாரணம் காமிச்சிடலாம். ஹாஜரா அம்மையாரை எடுத்து பாருங்கள், ஹாஜரா அம்மையாரை எடுத்து பாருங்கள். இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு இறைவனோடு கட்டளை இடுகின்றான், ஹாஜரா அம்மையாரையும் உங்களுடைய புதல்வனையும் நீங்கள் அந்த மக்காவில் போய் அந்த மலைப்பகுதியில் விட்டுவிட்டு நீங்கள் வாருங்க. சொன்னது போல அவங்களும் செய்கிறாங்க. அங்கே விட்டுட்டு வரும்போது ஹாஜியாரா அம்மையார் கேட்குறாங்க, அல்லாஹ் அமலக பிஹாதா, இது இறைவனால் கட்டளையிடப்பட்டுள்ளதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நாம் ஆமாம், அதற்கு நாம் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த வாழ்க்கையை நம் உணர வேண்டிய பாடங்களில் ஒரு வரியில் நமக்கு ஹாஜரா அம்மையார் சொல்லித்தராங்க, ஃபைதன் லையூ ஃபைதன் லையூ யூ லையூனா, அப்போ எங்களை அவன் வீணடிக்க மாட்டான். இப்பேற்பட்ட பாடம், ஏதாவது பிடிமானம் இருந்துச்சா, ஏதாவது உணவு விடுதி இருந்துச்சா, ஏதாவது வலி இருந்ததா? எந்த வலியும் இல்லாத நேரத்தில் இறைவனுடைய ஆற்றல் மேல் நம்பிக்கைக்கு இறைவனுடைய ஆற்றலின் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தார்கள். இறைவன் போதும், இதுதான் இறைவன் போதுமானவன். இதை எடுத்து சொல்லுங்கள். அப்புறம் நம்மளுடைய பிள்ளைகள் இழக்கப் போவதிலே மிகப்பெரிய இழப்பு என்னென்னு நம்மளை இழப்பாங்க. நம்மளை மையமாக மரணமாக அவர்கள் பார்க்கணும். அந்த நேரத்தில் உற்ற தோழனாக ஆதரவாக அவர்களுக்கு பக்க பலமாக இருந்த நாம் இல்லாமல் அவர்களுக்கு தடுமாறிடக்கூடாது. இறைவனை பற்றி சொல்லணும். உன்னுடைய தாயை விட 70க்கும் அதிகமான மடங்கு இறைவன் உன்மேல் பாசம் வைத்தவன். தாயை உணர்வுபூர்வமாக அவங்க புரிஞ்சிருப்பாங்க.
நீ எதை கேட்டாலும் செய்து தருவான். அதை தான் திருமறை குரானில் அல்லாஹ் சொல்கிறான், வா இதா சாலக இபாத அன்னி நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், ஃபா இன்னி கரீப், நான் அவர்கள் அருகில் இருக்கிறேன் என்றும், உஜிபு தாவத்த தாஹி, என்னிடம் பிரார்த்தனை செய்தால் இதா தாஹி, அவர்களுடைய பிரார்த்தனையை நான் செவியேற்று அவர்கள் கேட்டதை நான் செய்து கொடுப்பேன் என்று நபியே நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள். இதை நம்ம அடுத்த தலைமுறையிட்ட சொல்லணும். இறைவனுடைய வல்லமை பற்றி பேசணும். நம்மளுடைய மறைவுக்கு பிறகு அவர்கள் இந்த சத்திய பயணத்தில், இந்த சத்திய பாதையில் வெற்றியை நோக்கி போக வேண்டும் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்கக்கூடாது. அதற்கு இறைவனுடைய வல்லமை எடுத்து சொல்லணும். இறைவனுடைய வல்லமை என்னன்னா, சும்மாவா திருமறை குரானில் சொல்கிறான், வா இம்சுக சமிய அன் ததஃபல் அலல் அருள் இல்லா பீதுனி, அந்த வானங்கள் இந்த பூமியில் விழாதவர் அந்த இறைவன் தடுத்து வைத்திருக்கின்றான். எப்பேற்பட்ட வல்லமை! இதை எடுத்து பேசுங்க. மூசா அலை இஸ்லாமுக்கு கடலை பிரித்த அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை பிரிக்க மாட்டானா? சூரியனையும் சந்திரனையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள அல்லாஹ் நம்மளுடைய பிரச்சனையை கட்டுப்பாட்டில் கொண்டு வர மாட்டானா? ஃபாலுல் லிமா யுரீத், அவன் நாடியதை செய்வான். இதை எடுத்தது அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லணும். நம்மளுடைய மகனுக்கோ மகளுக்கோ இதை உட்கார்ந்து வீரத்தை போதிக்கணும். இந்த உலகமே அவர்களை கைவிட்டாலும், இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும், இந்த உலகத்தில் உன்னை எல்லாரும் செய்து மோசடி செய்தாலும், இந்த சமூகமே உங்களுக்கு எதிராக நின்றாலும், ஃபயின் தவல்லவ், இந்த சமூகம் உன்னை ஏமாத்தினாலும், குல் ஹஸ்புனல்லாஹு அன்னிஹமல் வக்கீல், சொல்லுங்கள் என்னுடைய அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். அப்போ அல்லாஹ் போதுமானவன் என்று நாம் உணர வேண்டும் என்றால் முதல் இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்று நாம் புரிய வேண்டும். இது எப்பேற்பட்ட பாடம்! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் தேடுறாங்க, எதிரிகள் தேடுறாங்க. எப்படி திட்டம்? நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ்வின் தூதரை யார் கொலை செய்கிறீர்களோ அவருக்கு 100 ஒட்டகம் பரிசளிக்கப்படும். அப்போ எல்லா சமூகம் சேர்ந்து இந்த இரு நபர்களையும் தேடுறாங்க. அப்போ சஹூர் கோகையில் போய் பதுங்கி இருக்கிறாங்க. சரியாக எதிரிகள் அந்த நேரத்தில் அங்கே வர்றாங்க. வந்து மேலே பார்க்குறான், கீழே மேலே பார்க்குறான், வலதுபுறம் பார்க்குறான், இடதுபுறம் பார்க்குறான். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு சின்ன ஒரு பதட்டத்தில் சொல்கிறாங்க, லவ் அன்ன ஹாத்தாகும், நபி அல்லாஹ்வின் தூதரே கீழே பார்த்தா நம்ம மாட்டிக்கிடுவோம், நம்மளை கொலை செய்திருவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னென்னா, மா லன்னக யா அபூபக்கர், என்ன நினச்சிக்கிட்டுங்க அபூபக்கர், பி இஸ்னைன், நாங்கள் நம் இருவர் இல்லை, அல்லாஹு சாலிசுமா, மூவர் அல்லாஹ் மூன்றாவது ஆளாக இறைவன் நம்மளுடன் இருக்கின்றான். லா தஹசன், பயப்படாதீர்கள், இன்னலாக மானா. ஒரு சராசரி ஒரு முஸ்லீமுக்கு இந்த வார்த்தை வருமா? ஒரு இறைமறை சார்ந்தவனுக்கு தான் இந்த வார்த்தை வரும். இறைமறையை சார்ந்து நிற்பவர்கள் கலங்க மாட்டார்கள். எந்த தருணத்திலும் இறைவன் எங்களை நம்மளுடைய இறைவன் நிற்கிறான் என்று புரிந்து வாழ்வார்கள். ஆனால் எத்தனையோ முறை இதில் காதில் கேட்டோம், நம்ம இதயத்தில் பதிய வைக்காத காரணத்தினால நம்மை நம்மளே நம்மளுடைய வீரத்தை ஒருமைப்படுத்த முடியல. நினைவாற்றல் அதிகமாக இருக்கிற ஆள் கூட இந்த பிரச்சனையில் இதை யோசிப்பாரா? இறைவன் நம்மளோட இருக்கிறனான்னு யோசிப்பாரா? இந்திய மக்களும் அப்படி தான். இந்திய மக்களுடைய தொகை 200 கோடின்றா, 200 கோடி என்ன ஆதரவற்றார்களா, அனாதைகளா? அந்த இறைவன் இந்திய மக்களுடன் ஒன்றாக இருக்கின்றான். இதை நம்ம புரிய வேண்டுமென்றால் மோத்தா போர் அது மிக சிறந்த உதாரணம். 3 தளபதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கிறார்கள். ஜைத், ஜாபிர், அப்துல்லா இப்னு ரவஹா ரலியுல்லாஹு அன்ஹு, அவர் மூவரையும் நியமிக்கிறாங்க. 3000 படை கொண்டு அந்த போருக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே போனால் ஒரு திடுக்கிட ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னென்றால், 200,000 எதிரிகள் இருக்கிறார்கள். அப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு தயக்கம், எந்த ஒரு தீர்மானத்துக்கு வர முடியல. அவங்க கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மேலும் நம்மளுடைய வீரர்களை கேட்கலாமா? அப்போ அப்துல்லா இப்னு ரவாஹா அவர்கள் எந்திரிச்சு நின்று வீரம் கலந்த ஒரு எழுச்சி உரை நடத்தினார்கள். என்ன சொல்கிறாங்க? எந்த மரணத்தை பயந்து நீங்கள் எந்த மரணத்தை நேசித்து வந்தீர்களோ அந்த மரணத்தை நீங்கள் பயப்படுறீங்களா? நாம் இங்கே வந்தது ஆயுதங்களை நம்பியா, நம்மளுடைய ஆற்றலை நம்பியா, நம்மளுடைய எண்ணிக்கையை நம்பியா? இல்லை, அந்த இறைவன் நம்ம இருக்கிறான், அவன் இதற்கு போதுமானவன், அல்லாஹ் நம்மளுடன் இருக்கிறான் என்று எந்த தருணத்திலும் உணர்ந்து வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள். அந்த போரில் வெற்றி பெற்றார்கள். நம்மளுடைய எதிரி அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், வல்லா வாலமு பி ஆதாக்கியும், நம்மளுடைய எதிரியை இறைவன் அறிவான், வா கஃபபில்லாய் வலி என் வா கஃபபில்லாய் நசீரா, அவனே பொறுப்பேற்க போதுமானவன், அவனே நமக்கு உதவி செய்ய போதுமானவன். இப்போ இந்த பாபரி மசூதியை பற்றி தீர்ப்பு வந்துருச்சு. இந்த தீர்ப்பில் சில பேர் சந்தோஷமான விஷயங்களை கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். நமது ஈமானை நிரூபிக்க வேண்டிய தருணம் இந்த தருணம். இந்த கட்டத்தில் இருக்கிறோம். பிரச்சனை நம் முன் வந்தால் ஈமானிய பலத்துடன் அது சரி சீர்திருத்த வேண்டும். பிரச்சனை இல்லாததெல்லாம் ஈமானுக்கு ஒரு அழகா? பிரச்சனையே இல்லை ஈமானுக்கு ஒரு அழகா? அந்த பிரச்சனையை முறியெடுத்து தடைகளை தூக்கி எறிந்து அந்த பிரச்சனையை சரி செய்வது தான் ஈமானிய இகத்தாலும். நம்மளுக்கு ஈமான் இருக்குதுனா என்ன? பேண வேண்டிய நேரத்தில் நிரூபிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம அதை நிரூபிக்க வேண்டும். இவங்களெல்லாம் சேர்ந்து என்ன கூட்டு போச்சு செய்கிறான்?
இஸ்லாத்தை எப்படியாவது அழிக்கணும், இஸ்லாம்ங்கிறது இல்லாமாக்கணும். இவர்களுக்கு நாம் சொல்கின்ற விஷயம் என்னவென்றால், இதில் இறைவனால் அறிவிக்கப்பட்ட இறுதி தூதர் முகமது என்ற ஒரு தூதர் உண்டு, ஆனால் இறைவனால் பேர் அறிவிக்கப்படாத இறுதி ஆசிரியர் என்று இஸ்லாத்தில் யாரும் இல்லை. கடைசி வரை இந்த இஸ்லாம் போய்கொண்டே இருக்கும். நீ ஜாக்கீர் நாக்கை கொண்டு போனால் அவர் மகன் வருவார், என்னை கொண்டு போனால் என் மகன் வருவான், இங்கே இருக்கிற அனைவரையும் கொண்டு போனால் ஒவ்வொரு வீதியாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பான். அது இறைவனுடைய கடமை. இந்த வாழ்க்கை இந்த ஈமானை நம்மை ஏற்றுக்கொண்டாலே நம்மளை காப்பாற்றும் அந்த இறைவனுடைய கடமை. இறுதி ஆசிரியர் என்று போய்கொண்டு மேலும் அத்வானி சொல்றார், இந்த தீர்ப்பு வந்தது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி, இந்த தீர்ப்பில் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி, நான் பெருமைப்படுறேன், இது ஒரு பெரிய வெற்றியா நினைக்கிறேன். இது உன் மனசை தொட்டு சொல்லு அத்வானி, இது உண்மையிலேயே உனக்கு வெற்றியா, உண்மையிலேயே உனக்கு சந்தோஷமா? உன் என்னுடைய அல்லாவின் இல்லத்தில் கை வைக்கும் போது என்ன நினைச்சா? எப்படியாவது நம்ம இந்த பாரத பிரதமர் ஆயிரணும், நம்மளுக்கு கீழே பாஜக ஆட்சி அமையணும் ஆசைப்பட்டிய. ஆனால் இன்னைக்கு நீ என்ன, ஒரு அரசியல் அனாதை. அதெல்லாம் ஒரு வெற்றின்னு உனக்கு நீ அறிவிக்க, நீ சந்தோஷப்பட முடியுமா? இதுதான் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்ல தீன ஹிப்புன் அண்ட் தசூல் ஃபசிபத் ஃபில்ல தீன ஆமனு, பூமின்களுக்கு வெக்கக்கேடான விஷயங்கள் யார் பரவ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, லஹும் அதாப், அவர்களுக்கு இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும், ஃபில் துன்யாவில் ஆகிறார், அது இம்மையாக இருந்தாலும் மறுமையாக இருந்தாலும் சரி. அடுத்தது அர்ஜுன் சம்பத் கொக்கரிக்கிறார், அந்த இடிப்பில் நாங்கள் பங்கேற்பதற்காக நாங்கள் மிக சந்தோஷப்படுகிறோம், 6 முறை அங்கே சென்று அந்த பள்ளிவாசலை இடிக்க முயற்சி செய்தோம். இதெல்லாம் அந்த நீதிபதிக்கு தெரியல. 6 முறை நாங்கள் முயற்சி செய்தோம், இப்போ அந்த ராமர் கோயில் கட்டுவதற்கு எங்கள் குடும்பத்திலிருந்து ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு செங்கக்கல்லை நாங்கள் எடுத்து அனுப்புவோம். சரி, நீ அனுப்பு, உனக்கு ஒரு சவால், அர்ஜுன் சம்பத்துக்கு ஒரு சவால், ராமர் கோயில் கட்டிய பின் உன்னை அந்த கருவறையில் விடுவானுங்களா? எங்களை எதிர்ப்பதற்காக ஏண்டா உன்னை மதிக்காத மதத்தில் போய் நீ ஏண்டா இருக்கிற? இஸ்லாத்துடைய போதனை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேரோடு எடுத்து பாருங்க, சொல்கிறாங்க, உங்களுடைய தந்தை ஒரே தந்தை, ஒரு அரபியர் அரபியர் அல்லாத விடவோ, ஒரு அரபியர் அரபியர் அல்லாதரை விடவோ, ஒரு அரபி இல்லாதவர் அரபியரை விடவோ, ஒரு செவப்பர் கருப்பரை விடவோ, ஒரு கருப்பர் செவப்பரை விடவோ சிறந்தவர் கிடையாது, எல்லாம் இறைவனுக்கு முன்னால் சமம். இப்படிப்பட்ட ஒரு மதத்தில் நீ உன்னை மதிக்காத ஒரு மதத்தில் போய் இருக்கிறிய, ஏன்னா எங்களை எதிர்க்கணும், வேறு ஒன்றும் இல்லை, எங்களை எதிர்த்து நீ வாழணும். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், மேலும் அடுத்தது இந்த ராமகோபாலன் போயிட்டான், எங்கே போக போகிறோம் நம்ம எல்லாரும்? திருமறை குர்ஆன் சொல்கிறான், குல்ல நஃப்ஸின் தாயிக்கத்தில் மௌத், அனைவரும் இறந்து விடுவீர்கள், சும்மையினா துர்ஜவுன், அவனிடத்தில் தான் கொண்டு வரப்படுவீர்கள். இந்த ராமகோபாலன் போயிட்டான், 1980களில் இஸ்லாமியருக்கு கலவரம் செய்தவன். இன்றைக்கி அவனுடைய மன்னரை வாழ்க்கையில் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் 3 கேள்வியில் அல்லாஹ் உள்ளடக்குவான். மன் ரப்புக்க, யாரோட உன்னுடைய இறைவன், மன் தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன, மன் நபியை பற்றி உன்னுடைய கருத்து என்ன, எதை எதிர்த்து வாழ்ந்தாய், அதை சொன்னால்தான் அங்கே வெற்றி. இன்னல்ல தீன இந்தல்லாஹ் இஸ்லாம், அல்லாவுக்கு ஒத்துக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாம். உன்னால் சொல்ல முடியுமா இதெல்லாம் ஒரு வெற்றியா? ராமாயணத்தை பிடிச்சி ஆடுறீங்களே, ராமாயணத்தில் கதையில் உள்ள ஒரு கோளாறு சாதாரண ஒரு அறிவை வைத்து சிந்தித்து பார்க்க முடியாதா? நான் சொல்லித்தரேன், கேட்டுக்கடா. ராமாயணம் உத்தரகாண்டம் என்ற சர்க்கம் 26 அதாவது ராவணனுக்கு ஒரு சாபம் இருக்குதான். என்ன சாபம்? எந்த பெண்ணையும் அனுமதி இல்லாமல் தொட்டால் அவனுடைய தலை வெடித்து விடும். சரி, சீதை வந்துட்டால, ராமர்கிட்ட வந்துட்டால ஏன் தீக்குளிக்க சொல்கிறான்? அப்போ உன்னுடைய கடவுள், உன்னுடைய இறைவன், அவருடைய மனைவியை சந்தேகப்படுறான். அப்போ நீ உன்னுடைய கதைப்படி, அதனுடைய வசனப்படி நீ கட்ட வேண்டியது ராமருக்கு இல்லை கோயில், ராவனுக்கு கோயில் கட்ட வேண்டும், அவன் தான் நல்லவன் கதைப்படி. இது பாலமூது புரியாதா? ஒரு சாதாரண ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் கூட இதில் இந்த கதையில் உள்ள கோளார சொல்லிடுமே. இப்போ ஏற்பட்ட ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வெற்றின்னு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க பாபர் மசீதை. என்னடா உலகம், ஒரே உலகம், உலகத்தில் கிடைக்கிறது தான் வெற்றியா? அந்த மன்னரையில் நாங்கள் வெற்றி பெற, எங்களுக்கு வெற்றி அந்த மன்னரை, அந்த இறைவனிடத்தில் விசாரணையில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அந்த இறைவனிடத்தில் எங்களுக்கு சொர்க்க சோலைகளை அவனிடத்தில் தருவதுதான் எங்களுக்கு வெற்றி. நாங்கள் இறந்த பிறகு மலக்குமார்கள் எங்கள் சந்திப்பார்கள், அவர்களிடத்தில் இன்னல்ல தீன காலு ரப்பன் அல்லாஹூ, யார் இறைவன் என்று சொல்லி சும்மஸ்தா காமோ, அவர்கள் அதில் உறுதியாக நின்றாரோ, அல்லா தஹாஃபு, பயப்படாதீர்கள், மலக்குமார்கள் நம்ம இடத்துல சொல்லணும், தஹசன் லா தஹசன், பயப்படாதீர்கள், அச்சப்படைதார்கள், அசுபீர் பில்லதி ஜன்னதி குந்தம் துவாதுன், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்துக்கு போங்க. இதுதான் என்னடா உலகம், உலகம் உலகம்னு உலகத்தில் கிடைக்கிறது வெற்றியா? இறைவனுடைய பார்வையில் ஒரு இது கொசு ரெக்கைக்கு சமம். எங்களுக்கு இறைவன் சொல்லி தந்திருக்கிறான், எங்கள் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த உலகம் என்பது ஒரு மூமினுக்கு இறை நம்பிக்கையாளனுக்கு ஒரு சிறைச்சாலை.
இதெல்லாம் ஒரு வெற்றியா? அப்புறம் பள்ளிவாசலில் கை வச்சுட்டா அல்லா சும்மா விட்டுருவானா? ஏன்னா இறைவனுடைய இல்லம் அது. அந்த பள்ளிவாசலுக்கு இடித்த காரணத்தை உங்களுடைய சம்பளம் என்ன தெரியுமா? நரகம். அல்லாஹ் சொல்கிறான், தூமன் ஜுபானோ இல்லதீன கஃபரு ஆயா தத்துன்யா வல் யகசூர மினல் தீன ஆமனு. இந்த உலகத்தில் இறை மறுப்பாளருக்கு இந்த உலகம் அழகாக காக்க காட்டப்பட்டு விட்டது. அவர்கள் நம்மை கேலி செய்கின்றார்கள். ஆனால் மறுமையில் வல்லதீன தகஃப் ஃபௌகஹும் யௌமல் கியாமத்தி, மறுமையில் இறை நம்பிக்கையாளர்கள் இந்த பாசிச பாஜக இந்த இறை மறுப்பாளர்களை பார்த்து சிரித்து கொண்டு அவர்களுக்கு மேலே இருப்பார்கள். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், அப்போ இவர்களிடத்தில் நம்ம வெற்றி பெறுவது எப்படி? அல்லாஹ் திருமறை குரானில் பல இடங்களில் பொறுமையையும் இரையச்சத்தையும் நீங்கள் கடைபிடித்தால் அது ஒன்றே உங்களை வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று சொல்கிறான். ஃபஸ்பீர், பொறுமையோடு இன்னுங்கள். இறுதி முடிவு இன்ன ஆக்கிபத்து லில் முத்தகீன், இறுதி முடிவு இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்களுக்கு. அப்போ இறைவனுக்கு அஞ்ச வேண்டும் என்பது ஒரு அத்தியாவசிய தேவை. பாஜக பிஜேபியை நம்ம எதிர்க்க வேண்டும் என்றால், இந்துத்துவா சாகடிக்கப்பட வேண்டால் இறைவனுக்கு நம்ம அச்சப்பட வேண்டும். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுல்ல தீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, ஹிஸ்பீர், பொறுமையோடு நில்லுங்கள். வசாபீர், இன்னொருடைய பொறுமையை மேய்த்து விடுங்கள். வராபித், உறுதியோடு நில்லுங்கள். வத்தகுல்லா, இறைவனை அஞ்சுங்கள். ல அல்லஹும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்போ இறைவனை அஞ்சுவது என்பது நம்மளால் கடைபிடிக்க வேண்டிய மிக அத்தியாவசியமான ஒரு காரியம். அது செய்கிறோமா? அப்படி ஒரு அச்சப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா? பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து நாங்கள் கேட்குறோம், வத்தக்கி தாவுத்து மதுலுன், தூதர் சொல்லியிருக்கிறார், எங்கள் பாதிக்கப்பட்டவனுடைய துவாவை அஞ்சிக்கொள். ஃப இன்ன லைஸ பைனஹு பைனல்லாஹு ஹிஜாப், அல்லாஹ்க்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு திரையும் இல்லை. நீ மாட்டு இறைச்சி காரணத்தினால் கொண்ட இஸ்லாமியர்களுக்கு கொண்ட உயிருக்கு நீ பதில் சொல்வாய், இறைவன் கண்டிப்பாக இதுக்கு களம் இறங்கியே தீருவான். எங்களுடைய அழுகை என்ன? உனக்கு வேடிக்கையா? உனக்கு வேடிக்கை, ஆனால் எங்கள் இறைவனுக்கு அதுதான் பிரார்த்தனை. உடுவான அல்லாஹ் கண்டிப்பாக இறைவன் இதுக்கு களமிறங்குவான். இன்னொரு இடத்துல குர்ஆன்ல சொல்கிறான், இவங்க அவனுங்களே அடிச்சுட்டு சாவானுங்க, கூடி சீக்கிரம் நடக்கும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் திருமறை குர்ஆன்ல தெரியப்படுத்துகிறான், பாசும் பயனவும் சதீத், நபியே தாசபும் ஜமியா, இவர்கள் எதிரிகள் ஒன்றாக சேர்ந்து உங்களை ஒரு கூட்டத்தினராக எதிர்ப்பது போல் உங்களுக்கு தெரியுது. வா குழுபுவும் சத்தா, அவர்களுடைய உள்ளங்களில் பகை இருக்குது, அதன் காரணத்தினால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். இன்னும் பார்க்குறோமா இல்லையா? தமிழ்நாட்டில் பாபர் மசீதை இடித்து ராமர் கோயில் கட்டுவதற்காக நிதி வசூல் செஞ்சாங்க, அதில் அடிதடியில் சண்டை கொலை. இதை தான் அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு மேலும் சொல்கிறான், ஜாலிக பி அன்னம் கௌமுல்லா யாக்கிலூன், அவர்கள் விளங்காத கூட்டம், முட்டா பயல்க. எங்களுக்கு எதிராக செயல்படும் நீதித்துறையை, எங்களுக்கு எதிராக செயல்படும் காவல்துறையை, எங்களுக்கு எதிராக செயல்படும் இராணுவத்துறையை, எங்களுக்கு எதிராக செயல்படும் நீதித்துறையை, இறைவனுடைய சாபத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். குத்தில ஹர்ரசூன், பொய்யர்கள் அழிவார்கள். ஒருத்தனை விடமாட்டான்லா, கண்டிப்பாக ஒருவராக அழிவான். நீங்கள் இந்த உலகத்தில் எங்களுக்கு மோசடி செய்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு கொடியை கொண்டு வருவான். அந்த கொடி நாளை மாசு மைதானத்தில் குத்தப்படும். அந்த கொடியில் யார் யார் என்னென்ன மோசடி செய்தார்களோ அதை அனைத்தையும் எழுதி வைப்பான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த இஸ்லாத்தை ஒரு காலம் அவர்களால் அழிக்க முடியாது. அது காஃபிர்கள் எவ்வளோ பெரிய திறனாக, எவ்வளோ பெரிய கூட்டமாக, எவ்வளோ பெரிய கோட்பாடு இருந்தாலும் சரி, யுரீதுனையும் அல்லாவின் ஜோதியை தன்னுடைய வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்தியுமு நூறி வலவுல் கரியுல் காஃபிரோல், இந்த காஃபிர்கள் விளைத்தாலும் இறைவன் தன்னுடைய ஜோதியை நிலைபெறச் செய்வான். கண்டிப்பாக நிலைபெறச் செய்வான். கண்டிப்பாக இந்திய பாராளுமன்றத்தில் இந்திய தேசிய கொடிக்கு பதிலாக இஸ்லாமிய கொடி பறக்கும். அந்த காலம் வெறு சீக்கிரமாக நடக்கும். வத்த வக்கலுல் அலல்லாய், அல்லா மேல் பொறுப்பை சாற்றுங்கள். வஃப கஃப பில்லாஹி வக்கீலா, அவனே பொறுப்பேற்கக்கூடியவன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்மளுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தரமோது, இந்த மார்க்கத்தை நம்மளுக்கு தரமோது அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கேட்குறான், ஹாசபன்னா ஸோ அன் யுதரக்கு ஐயன் குழு ஆமன்னா ஒஹம் லா யுத்துஃபலும் லா இஃப்தனூன், நீங்கள் நம்பிக்கை கொண்ட காரணத்தினால் சோதிக்கப்படாமல் சொர்க்கத்துக்கு போய்விடுவீர்களா? நம்ம இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன காரணத்தினால சோதிக்கப்படாமல் சொர்க்கத்துக்கு போக முடியுமான்னு கேட்குறான். உங்களுக்கு முன் சென்றோர்கள் எப்படி சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அதே போல் சோதனை உங்களை வந்து அடையும் வரை நீங்கள் யாரும் சொர்க்கம் அந்த சோதனையை நம்ம செய்வோம். அப்போ இதில் நம்ம உணர வேண்டிய பாடம் என்ன? தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை எடுத்து பாருங்கள். நம்மளுக்குள்ள இப்போ உள்ள சாதா இந்த மோடிக்கே அமித்ஷாக்கே நம்மளுக்கு சில பேர் அச்சப்பட்டு வாழ்கிறோம். அவங்க எவ்வளோ பெரிய எதிரியை சந்தித்தாங்க, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய போர்களை சந்தித்தார்கள்.
இந்த தூது செய்தியை நாம் வெற்றி பெறணும். அவங்க மட்டும் பின்பற்றி போய் வெற்றி பெறண்டா ஒரு பிரச்சனை இல்லை. நாம் வெற்றி பெற வேண்டும் என்று போர் செய்தார்கள். நாம் வெற்றி பெற வேண்டும் தன்னுடைய சந்தோஷங்களை தன்னுடைய இன்பங்களை தொலைத்தார்கள். தந்த சொந்த ஊரை விட்டு விரட்டப்படுறாங்க. அப்போ இவர்களை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், இந்த இந்தியாவில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இறைவனுடைய சட்டத்தை மதிக்க வேண்டும். அதுதான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவுரையாக ஒரு சஹாபிட்ட சொல்கிறாங்க. யஹ்ஃபில்லாஹோ யஹ்ஃபலூ, நீ அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதித்து நடந்தால் இறைவனுடைய உதவியை உன் கண் முன்னால் பார்ப்பா. பாபரி மஸ்ஜிடைய சாவியை நம் கையில் வேண்டும் என்றால் இறைவனுடைய சட்டத்தை நம் மதித்த வாழ வேண்டும். ஆனால் இது புரியாமல் இன்னும் இஸ்ரேலுக்கு வந்து யூதர்களுக்கு வந்து சவுதி அரேபியாவில் வந்து தாலாட்டு பாடிட்டு இருக்கிறான். அவர்களுடைய கழிவுக்கு பேம்பஸ் ஊட்டிகிட்டு இருக்கிறான். இதெல்லாம் தேவையா? இறைவன் எப்படிப்பட்டவனும் அவனுடைய வல்லமை தெரிஞ்சு அவனா இறைவன் தெளிவாக சொல்கிறான் யூ தப்பிருல் அம்ர மின சமாயி இலல் அருள், இந்த வானங்களும் பூமியிலுடைய காரியத்துடைய முடிவு என்னிடத்தில் உள்ளது. எல்லாம் சொல்கிறான். அப்போ இருக்கு நீ வந்து அவனுக்கு வந்து கூஜா தூக்குற. அப்போ எதுக்கு நீ அவனுக்கு கூஜா தூக்குற? அப்போ இதெல்லாம் சரிவர நம் இந்த மார்க்கத்தை போதனையை சரியாக ஒரு மனிதன் விளங்கி கொண்டால் கண்டிப்பாக எந்த ஒரு சக்தியால் நம்மளை வந்து பிரிக்க முடியாது, நம்மளை வெல்ல முடியாது. இன்னும் லா யூசினோன் இறையச்சம் உள்ளவர்களை அவர்கள் தோற்கடிக்கவே முடியாது. அல்லாஹ் சொல்கிற வார்த்தை இவ்வளோ பெரிய உத்தரவாதம். இறையச்சம் உள்ளவர்களை எவனாலும் தோற்கடிக்க முடியாது. முதலாவது இந்த மார்க்கத்தை அவர்கள் அளிப்பதற்காக இவ்வளோ பாடுபடுறாங்களே. இறைவன் திருமறை குரானில் நபி அனுப்பின காரணத்தை பல காரணத்துக்காக அனுப்பியிருக்கிறான். அதில் ஒரு காரணத்தை சொல்கிறான், உவல்லதி அர்சல ரசூல் பில்லாய் உதல்வா பினல் ஹக், இந்த நேர்வழியையும் உண்மையையும் இந்த தூதரை நாம் அனுப்பியது லியுரியல்லுல் அலல்லதீன குல்லை வலா கரியுல் முஸ்ரிக்கீன், எல்லா மார்க்கங்களையும் விட இஸ்லாமுடைய மார்க்கம் மேலுங்குவதற்காக நாம் இந்த நபியை அனுப்பிக்கிறோம். அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு எதில் இருக்குது? நம் இறையச்சத்துடன் வாழணும். நம் இறைவனை ஒவ்வொரு காரியத்திலும் அச்சப்பட்டவர்களாக வாழ்ந்தால் இந்த பாஜக என்ன அவன் அப்போ வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது. இன்ஷால்லா நீ வரக்கூடிய காலங்களில் இறைவனுக்கு அச்சப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்ம இவர்களை வெற்றி பெற முடியும். நம் இறைவன் போதுமானவன் என்று வாழ்க்கை வாழ்ந்தால் அதுவே நம்மளுக்கு வெற்றிக்கு வில வைக்கும். மிக சீக்கிரத்தில் இந்த பாஜகவை இந்தியாவிலிருந்து இறைவன் அப்புறப்படுத்துவான் என்று பிரார்த்தித்தவனாக என் பயானை நிறைவு செய்கின்றேன். வாகிர தாவான் அலமதுல்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.